டிஎம்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் மிக விரைவில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் இன்றைக்கு கிடைத்த அப்டேட், மார்ச் 7 வெளியான தகவல், பணியில் உள்ள ஊழியர்களுக்கு கூடுதலாக 1 மாத அகவிலைப்படி உயர்வு, முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் உறுதி. பணியில் உள்ள ஊழியர்களுக்கு கூடுதலாக மேலும் 1 மாத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். சென்னை தேனாம்பட்டையில் தொழிலாளர் துறை தனி இணை ஆணையர் ரமேஷ் முன்னிலையில் 7ம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மாநகர போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குனர் ஆல்பி ஜான் வர்கீஸ், விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குனர் மோகன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். தொழிற்சங்கத்தினர் தரப்பில் சவுந்தரராஜன், ஆறுமுகனையினர், கமலக்கண்ணன், தாடிராசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 2 மணி நேரம் நீட்டித்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பாக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் நிருபர்களிடம் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் கூறுகையில், பணியில் உள்ள ஊழியர்களுக்கு 1 மாத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த 1 மாத அகவிலைப்படி உயர்வு என்பது ஓய்வு பெற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளோம். மற்ற கோரிக்கைகள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்தனர் என்றார். இதை போன்ற எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை, டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை, அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.